இஸ்ரேலின் கடும் தாக்குதலால் காசாவிலிருந்து 200,000+ அதிகமான மக்கள் அகதிகளாக வெளியேறியுள்ளனர். உணவு, குடிநீர், மின்சாரம், தகவல் தொடர்பின்றி காசா நகரம் தனித்து விடப்பட்டிருக்கிறது. ஹமாஸ் இஸ்ரேல் இடையிலான போர் உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் தொடர் தாக்குதலால் காசா நகரிலிருந்து 200,000+ மேற்பட்ட மக்கள் வெளியேறியுள்ளனர். இது மேலும் அதிகரிக்கும் என்றும் ஐநா அமைப்பு தெரிவித்திருக்கிறது. காசா எல்லைக்குட்பட்ட டேர் எல் பலா, கான் யூனிஸ், ரஃபா ஆகிய பகுதிகளில் இஸ்ரேல் விமானப்படையினர் கடும் தாக்குதலில் ஈடுபட்டனர். தொடர் தாக்குதலால் லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் எகிப்து எல்லையில் தஞ்சமடைந்து வருகின்றனர். குடும்பம் குடும்பமாக வெளியேறி வரும் மக்கள் ரஃபா வழியாக எகிப்து நாட்டில் அடைக்கலம் தேடி வருகின்றனர். காசாவிலிருந்து 2.6 லட்சம் மக்கள் வெளியேறியிருப்பதாகவும், 22 லட்சம் மக்கள் தொகை கொண்ட காசா பகுதியில் 10 விழுக்காடு மக்கள் வெளியேறி இருக்கும் நிலையில் மீதமுள்ளோர் உணவு, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி தவிப்பதாகவும் ஐநா தெரிவித்துள்ளது. தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தாத நிலையில் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த அப்பாவி மக்கள் உயிர்போகும் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர்.